சோளிங்க நல்லூர் வளர்ந்து வரும் இந்தியாவின் முகமாக உலகிற்கு காட்டப்படும் தொகுதி. உலகம் முழுவதும் உள்ள பெருநிறுவனங்கள் இங்குள்ள சிறந்த கட்டமைப்பிற்காக பெருந்தொகையை கொட்டி நிறுவனங்களை நிறுவியுள்ளனர். தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப தலைநகராகவே இத்தொகுதி கருதப்படுகிறது. எழில் மிகுந்த ஓஎம்ஆர் சாலையில் கண்ணாடி மாளிகைகள் பின்னை முட்டி நிற்கும். ஒரு பக்கம் ஓஎம்ஆர் சாலை என்றால் மறுபக்கம் உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் கிழக்கு கடற்கரை சாலை. பெரிய பெரிய தங்கும் விடுதிகள், சுற்றுலா தலங்கள், கேளிக்கை நிலையங்கள், மாளிகைகள் என உல்லாச பிரியர்களின் சொர்க்கபுரி இந்த தொகுதி. வெளிதோட்டத்தில் இப்படி இருந்தாலும் இந்த உயர்ந்த கட்டடங்களும் மாளிகைகளும் இந்த தொகுதியின் உண்மை முகத்தை மறைத்துதான் வைத்திருக்கிறது. சோளிங்கநல்லூர் சுமார் 580,000 வாக்காளர்களை தன்னகத்தே கொண்டுள்ள தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதி. 20 மாநகராட்சி வட்டங்களும் 7 ஊராட்சிகளையும் தன்னடக்கியதுதான் இந்த தொகுதி. பன்னாட்டு பெருநிறுவனங்களை கவர்ந்திழுக்க இந்த அரசுகளால் போடப்பட்ட ஓஎம்ஆர் சாலையானது மத்திய கைலாசிலிருந்து சிறுசேரி வரை சுமார் 21 கிலோமீட்டர் நீள்கிறது. 21 கிலோமீட்டர் சாலையை கூட இந்த அரசுகளால் போட முடியாமல் போக ஐட்டல் என்கின்ற நிறுவனத்திற்கு இச்சாலை அமைக்கும் பணியை இந்த அரசுகள் விற்றுவிட்டார்கள். டைடல் பார்க் சந்திப்பு, எஸ்ஆர்பி சந்திப்பு, கந்தஞ்சாவடி சந்திப்பு, துறைப்பாக்கம் சந்திப்பு, சோளிங்கநல்லூர் சந்திப்பு என முக்கிய சந்திப்பில் ஒரு மேம்பாலம் கூட அமைக்காமல் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பில் ஐட்டல் இந்த சாலையை அமைத்தது. இன்று 8 ஆண்டுகளில் சுங்கச்சாவடிகள் அமைத்து சுமார் 4,600 கோடி ரூபாய் வரை சம்பாதித்திருக்கிறது ஐட்டல் நிறுவனம். முதலீடு செய்த 400 கோடியை பல ஆண்டுகளுக்கு முன்னரே ஈட்டிய பின்னர் கூட இன்றளவும் ஐட்டல் நிறுவனம் பகல் கொள்ளை அடிப்பதற்காகவே இச்சுங்கச்சாவடிகளை இயங்க ஆளும் அரசுகள் அனுமதி அளித்துள்ளது. டோலே தேவையில்லை, ஆக்சுவலாக அன்னெசரி டோல். இந்த டோலும் யூஸ்லெஸ், மெயின் ரோ அங்கே சிறுசேரி டு மத்திய கிளாஸ் இருக்கிற டோலும் யூஸ்லெஸ் தான். அது வந்து பெனிஃபிட்ஸே கிடையாது. காலையில் அது பீக் டைமில் ஸ்பெண்டிங் ஸோ மெனி டைம்ஸ். நோ ஃப்ளைஓவர்ஸ், ஃப்ளைஓவர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஐடி வேன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் வேன்றாங்க, பட் நோ ஃப்ளைஓவர்ஸ். கட்டடங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இயற்கை இந்த தொகுதிக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக பள்ளிக்கரணை சதுப்பு நில காட்டை கொடுத்துள்ளது. ஆசியாவிலேயே இவ்வகை சதுப்பு நிலங்கள் 2 இடங்களில் மட்டுமே உள்ளது. அதில் ஒன்று இந்த தொகுதியில் அமைந்துள்ளது. சுமார் 80 சதுர கிலோமீட்டரில் உள்ள சதுப்பு நிலக்காடு சென்னையின் மிக முக்கியமான நிலத்தடி நீர் ஆதாரமாக திகழ்கிறது. உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் 50க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பறவை இனங்கள் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகளுக்கு வந்து போவதுண்டு. எப்பவுமே வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக வந்து போகிற இந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி காணப்படுது, எதுவுமே இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே வர பறவை இனங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வர பறவை இனங்கள் பார்த்தீங்கன்னா பெலிகன், ஃப்ளெமிங்கோஸ், இந்த மாதிரி பறவை இனங்கள் நிறைய வரும். இப்போ அந்த மாதிரி பறவை இனங்கள் எதுவுமே பார்க்க முடியல. கடந்த 10 ஆண்டுகளில் புதிதாக முளைத்த பன்னாட்டு நிறுவனங்களும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டுப்பாடின்றி நிலத்தடி நீரை உறிஞ்சியும் தங்களின் சாக்கடை கழிவுகளை இச்சதுப்பு நிலங்களில் கலந்தும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலத்தடி நீராதாரமாக திகழ்ந்த இந்த அரிய பொக்கிஷத்தை அழித்தே விட்டனர். இது ஒரு புறம் இருக்க சென்னை மாநகராட்சி ஒட்டுமொத்த சென்னையின் குப்பைகளையும் பெருங்குடியில் உள்ள குப்பை மேட்டில் கொட்டத் தொடங்கி சுமார் 6 சதுர கிலோமீட்டர் சதுப்பு நிலத்தை முற்றிலும் அழித்துவிட்டது. இந்த பெருங்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்துல வந்து சென்னை மாநகராட்சி வந்து ஒரு 19 ஏக்கரில் வந்து குப்பை கொட்டுறோன்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
2.5 கிலோமீட்டர் நீளத்துக்கும் 1.5 கிலோமீட்டர் அகலத்துக்கும் உள்ள இடத்துல வந்து குப்பையை கட்டி ஒரு 600 ஏக்கருக்கு மேலே சதுப்பு நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. இக்குப்பை மேட்டில் மருத்துவ கழிவுகள், ரசாயன கழிவுகள், மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பாகுபாடே இல்லாமல் குப்பைகள் கொட்டப்படுகிறது. இக்குப்பைகளிலிருந்து வடிந்து வரும் நச்சு நீர் இந்த சதுப்பு நிலங்களில் கலந்து ஒட்டுமொத்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீரை நச்சுத்தன்மை அடைய செய்து பயன்படுத்த முடியாமல் போனது. சுத்தி நிற்கிற நிலத்தடி நீர் எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிலத்தடி நீர் பூரா மஞ்சள் நீராக மாறி போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த குப்பையிலேருந்து சுற்றி நிற்கிற குப்பை தண்ணியை பார்த்தீங்கன்னா பூரா கருப்பாக தெரியும். இந்த பூரா சேர்ந்து இந்த சதுப்பு நில காடு இன்றைக்கி அழிகிற கண்டிஷனில் இருக்குது. அழிகிற கண்டிஷன் இல்லை, அழிஞ்சு போச்சு. இதில் இருக்கிற பறவைகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்களால் உருவாகி இருக்குது. ஆக சென்னை மாநகராட்சியே இந்த சதுப்பு நிலம் அழிய முக்கிய காரணமாகிறது. கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் சென்னை மாநகரின் மேயராக MK ஸ்டாலின் இருந்த காலத்தில் சிங்கார சென்னை என்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் அடிப்படையில் சென்னையின் சிங்காரத்தை கெடுப்பதாக கருதி சென்னையின் பூர்வகுடிகளான சென்னை வாசிகளை சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தி சென்னையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் கண்ணகி நகர், செம்மஞ்சேரி ஆகிய பகுதிகளை ஏற்படுத்தி சென்னையை விட்டு விரட்டி அடித்தனர். பாரிமுனை, மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, ஜாஃபர்கான்பேட்டை, அடையார், இந்திரா நகர், ஸ்லேட்புரம் போன்ற பகுதிகளில் பல தலைமுறைகளாக வாழ்ந்த சென்னை வாசிகளை இந்த இரக்கமற்ற அரசுகள் திட்டமிட்டு துரத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை அழித்து அவர்கள் வாழ்ந்த பகுதிகளை வந்தேரிகள் பயன்படுத்தும் பூங்காக்களாக மாற்றி வஞ்சித்தனர். பஸ்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகிறதுக்கு வரது எங்களுக்கு சௌகரியம் கிடையாது, ரொம்ப வசதியும் கிடையாது. தண்ணி இருக்கு, தண்ணி வருது, தண்ணி வருதுனா தண்ணி சரியாக வரமாட்டேங்குது, கரண்ட் அடிக்கடிக்கு ஆஃப் ஆகி போகுது. நான் போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வேறு கிட்டு கிடைக்க மாட்டேது, தூரம் கிடைக்குது. பஸ் வேணும் இல்லை எங்களுக்கு, ஒரு அவசர ஆபத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு ஆஸ்பத்திரி கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி நல்ல வசதி கிடையாது எங்களுக்கு. இங்கே கொண்டாந்து போட்ட காட்டில் விட்ட மாதிரி எங்களை கண்ணு கட்டி காட்டில் கொண்டு விட்ட மாதிரி விட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட்டம் அதிகமாக ஏறுறதுனால இங்கே பஸ்ஸு நிறைய நிறுத்தத்துக்கு பயப்படுறாங்க. ஒரு பசங்க ஃபுட்போலில் போயிடுறானுங்க, அதெல்லாம் நிறைய பேர் இறந்து கூட இருக்காங்க. கொஞ்சம் அதை கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் நிறைய விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டாக ஸ்டாஃபிங்லேயும் நிறுத்த மாட்டாங்க, இங்கேருந்தே திருப்பி கொஞ்சம் தள்ளி தான் நிறுத்துறாங்க. அங்கேருந்து திருப்பி ஓடி ஓடி போயிட வேண்டியதாக இருக்குது. ஜென்ஸ் ஏறிடுறாங்க, லேடிஸால் ஏற முடியல, குழந்தைங்கள்லாம் நிறைய அடிபடுது. இப்போ வர பஸ்ஸில் கூட நின்னா கூட ஏற முடியல குழந்தைங்களால், பெரியவங்க எல்லாம் குழந்தைய தள்ளி விட்டு ஏறிடுறாங்க. இந்த ஸ்டாப்பில் எல்லா ஸ்டாப்லேயும் அது மாதிரி தான் ஆகுது. 10-15 அளவிலான சிறிய அறையை ஒரு கூட்டு குடும்பத்திற்கு ஒதுக்கிவிட்டு வீடு கொடுத்து விட்டோம், வீடு கொடுத்து விட்டோம் என்று இந்த அரசுகள் பீத்தி கொண்டு அலைகிறது. குடிசை பகுதியிலேருந்து குடிசை மாற்று வாரியம் சொல்லிட்டு எங்களுக்கு இங்கே 3 அடுக்கில் வீடு தரேன்னு சொல்லிட்டு கல் வீடு கொடுக்குறேன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து 7 வருஷம் ஆகுது, ஒரு வசதி இங்கே கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இங்கே இருக்கோம், 7 வருஷமும் இங்கே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்டோட அளவு, இப்போ இருக்கிற வீட்டோட அளவு வந்து 10x10. அந்த 10x10லையே கொஞ்சம் அளந்துட்டு எங்களுக்கு சமையல் ரூம், அதிலே கொஞ்சம் அளந்துட்டு அட்டாச்மெண்ட் பாத்ரூம், இதில் படுக்கிறது கூட எங்களுக்கு காலை 8 நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் இங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஜிஹெச் வந்து நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சிருந்தா நாங்கள் அங்கே போகிறோம். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உடம்பெல்லாம் இதுவாகிடுது. இப்போ ஒரு பிரசவ வலி வந்துச்சுனாக்கோ இங்கேருந்து போகிறதுக்குள்ளே டெலிவரி ஆகும், குழந்தைக்கு என்ன ஆகும் தெரியாது. அது கூட யாராச்சும் அம்மாவை செத்துறோம், குழந்தை கூட செத்துறோம், எந்த ஒரு வசதியே இல்லைங்க. பன்னாட்டு பெருநிறுவனங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கும் இந்த அரசுகள் இந்த உயர்ந்த கட்டடங்களின் பின்னால் மறைந்து வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியையும் செய்து தராமல் புறக்கணித்து விட்டது. இப்படி வஞ்சிக்கப்பட்ட பகுதிகள் தான் பெருங்குடி கல்லுக்குட்டை, பள்ளிக்கரணை பாலாஜி நகர், காமகோடி நகர், ஓடை, பொன்னியம்மன் கோயில், கெனால் ஆகிய பகுதிகளாகும். பெருநிறுவனங்களுக்கு சாலை, தண்ணீர், சாக்கடை வசதி, தடையற்ற மின்சாரம் ஆகிய அனைத்தையும் வழங்க தவறாத இந்த அரசுகள் அவற்றில் எது ஒன்றையும் மக்களுக்கு தர விரும்பவில்லை.
எல்லாம் கும்பல் கும்பலாக வருவாங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்பாங்க, அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. நாங்கள் நடக்கிற ரோடு கூட வீட்டுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கலெக்ஷன் பண்ணி தான் இந்த ரோடு கூட நாங்கள் போட்டிருக்கிறோம். 2 நாளைக்கு ஒரு வாடி தண்ணி வண்டி வரும், அந்த தண்ணி வண்டி வரதுனால நாங்கள் வெளியில் வேலைக்கு போகிறோம் கூட கஷ்டம், ஏன்னா போயிட்டோம்னா தண்ணி வண்டி போயிடும். அதனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ஏரியாவில். பார்க்குறீங்களா இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ ஜனம் இருக்குது ஆனால் எந்த ஒரு வசதியும் கிடையாது. எந்த இது அரசு எந்த ஏற்படுத்தலை, எங்கள் எம்எல்ஏ பேர் சுத்தமாக இந்த பக்கம் வர்றதும் இல்லை. எம்எல்ஏ தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க, ஓட்டு வாங்கின்னு போயிடுவாங்க. அந்நிய நிறுவனம் வந்தால் பொருளாதாரம் வளரும், அனைவருக்கும் வேலை கிடைக்கும் என்று ஆசை காட்டி தொகுதி முழுவதும் 1000கணக்கான ஏக்கர் நிலங்களை ஆண்டு அரசுகள் அந்நிறுவனங்களுக்கு தாரை வார்த்தது. பொருளாதாரமும் வேலை வாய்ப்பும் பெருகியது என்னவோ உண்மைதான், ஆனால் அது யாருக்கு என்று கேட்டால் அதிர்ச்சியே மிஞ்சும். தொகுதி முழுவதும் உள்ள சிறு வியாபாரத்தில் 90 விழுக்காடு இன்று தமிழர்களிடம் இருந்து வடநாட்டு மார்வாடிகளிடமும் பிற இன மக்களிடமும் பறிபோய்விட்டது. வேலை வாய்ப்பாவது மிஞ்சும் என்று பார்த்தால் மென்பொருள் ஊழியரில் இருந்து கட்டடத் தொழில், ஹவுஸ் கீப்பிங் வரை எல்லா துறைகளிலும் வடநாட்டவரை இந்த அரசுகள் இறக்குமதி செய்துள்ளது. இப்படி மண்ணின் வளம், மண்ணின் மைந்தரின் நலம் என எது ஒன்றையும் கருத்தில் கொள்ளாமல் இந்த நாட்டை விற்பதிலேயே இந்த அரசுகள் அக்கறை காட்டி வருகிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக மக்களின் நலன் மீது கொஞ்சம் கூட அக்கறை காட்டாத இந்த அரசுகளை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது. அதிகாரம் மிகவும் வலிமையானது. அந்த அதிகாரம் இன்று பன்னாட்டு பெருநிறுவனங்களின் மேம்பாட்டிற்கும் அரசியல்வாதிகள் பணம் ஈட்டுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வலிமையான அதிகாரத்தை எளிய மக்கள் கைப்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. அதன்படி நாம் தமிழர் கட்சி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் அனைத்து தீய அரசியல் சக்திகளையும் எதிர்த்து 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது. பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்போம் என்கின்ற முழக்கத்தோடும், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்கின்ற முழக்கத்தோடும், நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்கின்ற முழக்கத்தோடும் எளிய பிள்ளைகள் உங்களிடம் வருகிறோம். கற்ற இளைஞர்களின் நோக்கமுள்ள அரசியலுக்கு வாய்ப்பளியுங்கள், மாற்றத்தை நாம் நிச்சயம் ஏற்படுத்துவோம். அரசியல் மாற்றம் வரணும், நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம், அது கூடிய சீக்கிரமா வரணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.